நண்பர்களே மழைக்காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே பைக் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பைக்கில் போயிட்டுருக்கீங்க செம மழை பொதுவாக சைலன்சரை கொஞ்சம் ஹைட்டாக தான் வச்சுருப்பாங்க ஓரளவுக்கு தண்ணி உள்ளே போகாத மாதிரி வச்சுருப்பாங்க அதையும் தாண்டி செம மழை வெளில மாதிரி தண்ணி நிற்கிது சைலன்சருக்குள்ளே தண்ணி போயிருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி தான் போயிருக்கு சைலன்சரில் தான் தண்ணி இருக்குது சிலிண்ட்ரு ஹெட் வரைக்கும் போயிருக்காது அப்படிங்கிற பட்சத்தில் சைலன்சரில் இருக்க தண்ணியை வெளியே எடுத்துட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணோம்னா ஸ்டார்ட் ஆயிடும் ஆனால் ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு சிலிண்ட்ரு ஹெட் வரைக்கும் தண்ணி ஏறிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா பைக்கை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு மெக்கானிக் ஷெட்டுக்கோ இல்லை சர்வீஸ் சென்டருக்கோ எடுத்துகிட்டு போகிறது நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த மாதிரி சமயத்தில் தண்ணி ஃபுல்லாக உள்ளே போயிருக்கு இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வந்து கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா இன்ஜின் சீஸ் ஆயிடும் ஏன் சீஸ் ஆகுனா பிஸ்டனுக்கு ஏரை மட்டும்தான் கம்ப்ரஸ் பண்ணும் ஏர் ஃபியூல் மிக்சர் ஒரு வேப்பர் ஃபார்மில் தான் உள்ளே போகும் அதை மட்டும் தான் கம்ப்ரஸ் பண்ணும் தண்ணியை பிஸ்டன் கம்ப்ரஸ் பண்ணாது சிலிண்ட்ரு ஃபுல்லாக தண்ணி இருக்குது அப்போ அந்த மா சமயத்தில் கிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த பிரச்சனை வரும் அடுத்ததாக இன்ஜின் ஆயிலுக்குள்ளே தண்ணி மிக்ஸ் ஆகிரும் அப்போ இன்ஜின் ஆயிலோட ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிரும் இன்ஜின் ஆயில் ஒரு மாதிரி ஷாம்பு மாதிரி ஆயிரும் ஸோ அதனாலையும் இன்ஜின்குள்ளே இருக்க பாகங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் வரும் அதனால் ஸ்டார்ட் பண்ண எக்காரணத்தை கொண்டும் ட்ரை பண்ணாதீங்க உள்ளே எந்தெந்த மாதிரி விஷயங்கள் சைலன்ஸு தண்ணி போயிடுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணணும் மாற்றணும் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஜின் ஆயிலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடுங்க இன்ஜின் ஆயிலை ரிமூவ் பண்ணாலே உள்ளே இருக்க தண்ணி இன்ஜின் ஆயில் எல்லாம் வெளியில் வந்துடும் அடுத்ததாக ஏர் ஃபில்டரை கலட்டி க்ளீன் பண்ணுங்கள் ஏர் ஃபில்டரில் நிறையா தண்ணி இருக்கு அடைச்சிருக்கும் அதனால் காற்று உள்ளே போக முடியாது அப்போ ஏர் ஃபில்டரை க்ளீன் பண்ணணும் அடுத்ததாக சைலன்சரை கலட்டி சைலன்சரில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே வெளியில் ஏற்றணும் அடுத்ததாக ஸ்பார்க் வகை கவலட்டி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறதையும் செக் பண்ணணும் அப்போ சைலன்சர் ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு அப்படின்னா மெக்கானிக் ஷெட்டுக்கோ சர்வீஸ் சென்டருக்கோ கொண்டு போனோன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செக் பண்ணி பைக்கை ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு ஐநூறுரூவாலேருந்து ஆயிரம் ரூபாய்க்குள்ளே முடிக்க ட்ரை பண்ணலாம் அதுவே தண்ணி போன வண்டியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னாகும் இன்ஜின் சீஸ் ஆயிரும் சீசான பிறகு அது ஐயாயிரத்துலேருந்து இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு செலவு வச்சிரும் இந்த வீடியோ பத்தினா உங்களது என்னங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி